கொங்கு வயலாளர் குளங்களில் முதன்மை வாய்ந்த சில குளங்களில் காடை குளமும் ஒன்று காடை குளத்தை காடன் குளம் காடர் குளம் காடான் குளம்னு பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க பழங்கால நடுக்கற்களில் சாகாடன் நக்கன் மற்றும் சாகாடன் சிற்றன்கிற பெயர்கள் காணப்படுது காடன்கிற குல முதல்வர் பெயரில் காடன் குளம்னு அழைக்கப்பட்டு அது பிற்காலத்தில் காடை குளம்னும் காடை குளம்னும் அருவியிருக்கலாம் காடை குலத்தவர் காடை பறவையை புனித பறவையாக கருதி தங்களோட குல சின்னமா கொண்டாடுறாங்க காவிரியை மையமாக வச்சு கீழே காடை மேலை காடைன்னு காடை அழைக்கப்படுது காணையூர்களை மையமாக வச்சு பூந்துரை காடை ஆத்தூர் காடை காடை அரசூர் காடை அன்னூர் காடை கோனூர் காடை பவித்திர காடை தோளூர் காடை ஆனங்கூர் காடை வள்ளியரைச்சல் காடை வையப்பமலை காடை பாப்பினி காடைன்னு பல பெயர்களில் அழைக்கப்பட்டாலும் எல்லாரும் ஒரே காடை குளத்தை காணி காணிப்பாடல்கள் காடை குலத்தாருக்கு உரிமையான பல தொன்மையான காணியூர்களை பற்றி குறிப்பிடுது அது ஆத்தூர் ஆதியூர் ஆலாம்பாடி இளம்பிள்ளை ஏளூர் கங்குப்பட்டி கழனியூர் கீரனூர் கூடற்கரை சடையகுளம் சிறுநல்லூர் சேமந்தூர் தூசியூர் தேவர் தொகை தோளூர் நசியனூர் பட்டாளி பட்டிலூர் பவித்திரம் பாப்பினி பில்லூர் புன்னம் பூந்துறை பெருந்துறை பெருந்தொழு மங்கலம் மருதுறை மாவிரட்டி முளையாம்பூண்டி மோடமங்கலம் வள்ளியரைச்சல் வாழவந்தி வெண்ணந்தூர் வெள்ளியனை வேம்பத்தி அது மட்டும் இல்லாமல் கல்வெட்டுகள் மூலமாக அந்தியூர் குண்டடம் பருத்தியூர் விஜயமங்கலம் முதலிய ஊர்களும் செப்பேடுகள் மூலமாக அவினாசி கண்டியன் கோயில் குண்டடம் எழுவூர் பிள்ளையப்பன் சுந்தரபாண்டிய நல்லூர் திருமுருகன் பூண்டி மடத்துப்பாளையம் முதலிய ஊர்களும் பேச்சு வழக்கில் அரசூர் அன்னூர் ஆனங்கூர் கோனூர் வையப்பமலை போன்ற ஊர்களும் காளை குலத்தாரோட காணியூர்களாக குறிப்பிடப்படுது வரலாற்று நூல்கள் ஈரோடு காடச்சி நல்லூர் கூத்தம்பூண்டி சித்தோடு திண்டல் தேவனாங்குறிச்சி தோக்கவாடி நல்லிப்பாளையம் வீரகநல்லூர் இந்த ஊர்களையும் காடை குலத்தாருக்கு காணி உரிமை இருக்கிற ஊர்களா குறிப்பிடுது காடை குலத்தவர் தமிழ்மொழி மீது கொண்ட பற்றுனால தமிழ் புலவர்களை போற்றி கொண்டாடியிருக்காங்க சோழர் ஆட்சி காலத்தில் தன்னை நாடி வர புலவர்களை காடைகுல கனக செல்லன் அமுது படைத்து பொண்ணும் பொருளும் கொடுத்து அனுப்பினான்னு மண்டல சாதகம் பாடுது கொல்லப்பட்டன்கிற புலவர் தன்னை பாதுகாத்தது மட்டும் இல்லாமல் வட்டிக்கு கடன் வாங்கி தன் குடும்ப செலவுக்கு பணம் தந்த காடைகுல அவிநாசி கவுண்டரை புகழ்ந்து பாடியிருக்கிறார் காடைகுல வேளாளர்கள் மட்டும் இல்லாமல் அவங்க மனைவிகளும் கொடைப்பலம் கொடுத்து புலவர்களை போற்றி இருக்கிற குறிப்புகள் பழங்கால நூல்களில் காணப்படுது புலவர்களை போற்றுறது மட்டும் இல்லாமல் வீரத்திலையும் சிறந்து விளங்கி இருக்காங்க காடை குலத்தவர் சேரமான் பெருமாள் சுந்தரருடன் கையில் போகிறதுக்கு முன்னாடி பூந்துரிக்கு வந்து காடைகுல இளைஞர்களான மானிசன் விக்கிரம்கிற ரெண்டு வீரர்களை அழைத்து ஆட்சி பொறுப்பை ஒப்படைத்தான்கிற செய்தியை கேரளோட்பத்திங்கிற நூல் கூறுது நாட்டு எல்லைகளையும் கால்நடைகளையும் ஊரையும் பகைவர்கள் கிட்டிருந்து காப்பாற்றுறதுக்காக போராடி வீர மரணம் அடைஞ்சவங்களுக்கு நடுகள் நடுறது வழக்கம் அப்படி வீரம் காட்டிய பெருமக்களோட நடுக்கற்கள் நிறைய கிடைச்சிருக்கு அதில் தொன்மையான இரண்டு நடுக்கற்களும் காடை குல வீரர்களுக்கானதுங்கிறது சிறப்புக்குரிய செய்தி பட்பல சான்றோர்கள் தோன்றிய காடை காடைக்குளத்தில் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாமல் திகழும் இருவர் அழப்பிச்சா கவுண்டர் மற்றும் வாரணவாசி கவுண்டர் விஜயநகர அரசன்கிட்ட உதவி கேட்டு போன அழப்பிச்சா கவுண்டர் யார்னாலையும் வெல்ல முடியாத மல்லன் ஒருத்தன வென்று அரசனால சிறப்பிக்கப்பட்டவர் அடங்கா குதிரையை அடக்கி நாட்டு அதிகாரம் செய்யும் வாய்ப்பையும் பெற்றவர் பூந்துரை காளைகுளத்தை சேர்ந்த வாரணவாசி கவுண்டர் தாரமங்கலம் வணங்காமுடி கட்டிய வென்றார் அது மிக பெரும் வெற்றியாக கருதப்பட்டுச்சு இந்த இரு வரலாற்று நிகழ்வுகளுக்கான குறிப்புகள் கொங்கு மண்டல சதகத்தில் இருக்குது